Sri Lanka's most powerful news brand. வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குநரான நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தறிக்கைகளுடன் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் லாஸ்லியா மரினேசன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியை சந்திக்கின்றனர். குவைத்தில் விசா அனுமதி பத்திரம் ஒன்றை தங்கியுள்ள இலங்கையர்களுக்கு அங்கிருந்து வெளியேறுவதற்கு பொது மன்னிப்பு காலம் வழங்கப்பட்டுள்ளது. பின்லாந்து நாட்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட ஷேர்லி நினிஸ்டோ ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ளார். பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியை சந்திக்கின்றனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் காலை 9 மணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மத்திய வங்கியின் முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை மற்றும் பாரிய ஊழல் மோசடி தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கை என்பது தொடர்பில் இதன்போது அதிக கவனம் செலுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி செயலாளர் ஆஸ்டின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். குவைத்தில் அனுமதி பத்திரம் ஒன்றை தங்கியுள்ள இலங்கையர்களுக்கு அங்கிருந்து வெளியேறுவதற்கு பொது மன்னிப்பு காலம் வழங்கப்பட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரையிலும் இந்த பொது மன்னிப்பு காலம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் விசா காலாவதியான போதிலும் சட்டவிரோதமாக அங்கு தங்கியிருப்பவர்களுக்கு தண்டப்பணம் அறவிடப்பட மாட்டாது. குவைத் நாட்டில் 15,447 இலங்கை பிரஜைகள் சட்டவிரோதமாக தங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு சுற்றுலா கடற்கரையில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு சுற்றுலா கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த இளைஞன் ஒருவரே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சியினை சேர்ந்த நண்பர்கள் சிலர் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் பதிவாகியுள்ளது. கிளிநொச்சி உதயநகர் பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய ஜெய்சங்கர் மயூரன் என்ற இளைஞனே நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினரிடம் கையளிக்கப்பட உள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் இன்று முதல் வானிலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் வடக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அனுத்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் தென்கிழக்கு ஆழ்கடல் பிராந்தியங்களில் வளிமண்டலத்தின் தாழ்மட்ட இடையூறின் காரணமாக கிழக்கு தென்கிழக்கு ஆழமான ஆழமற்ற கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும். சுமார் 632 மீட்டர் உயரம் கொண்ட உலகில் 2வது மிகவும் உயரமான சாங்காய் டவரின் காட்சிகளுடன் இன்றைய நியூஸ் ஃபெஸ்டின் காலை நிற பிரதான செய்தறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.